எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமாவாசை சோடசக்கலை நேரம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக்காவது பண்ணி விடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனலில் வந்து அமாவாசை பௌர்ணமி சோடசக்கலை மாதம் மாதம் போட்டுட்ருக்கோம். சோடசக்கலைனால் என்னன்னு தெரியாதவங்க இந்த சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குரிய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். சோடசக்கலைனா என்ன, அதுக்குரிய மந்திரம் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதம் வந்து சோடசக்கலை நேரம் எப்போ வருதுன்னா நைட் டைமில் வருது. நைட் டைமில் வந்தால் நான் சில நேரம் ரொம்ப அன்டைமில் வந்தால் கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே வர்றதுனால நான் கொடுத்துருக்கேன். இந்த டயத்தை நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து நைட்டு வந்து முழிக்க தேவையில்லை யாருமே. ஏன்னா முழிக்கணுன்று சில பேர் இந்த சோடசக்கலை நேரத்தை விட்டுருவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரே ஒரு குறிக்கோள் நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணுங்கள், உட்காந்து வேண்டிக்கோங்க. எனக்கு கார் வேணுன்னா கார், இல்லை கல்யாணம் நடக்கலாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தூங்க போயிருங்க. வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. இப்படி பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆள் மனசில் வந்து நம்ம நைட்டு என்ன நினைக்கிறோமோ கடைசியில் அதுதான் நம்ம ஆள் மனசில் பதியும். அதனால தான் நல்லதே நினச்சிட்டு தூங்க சொல்கிறாங்க. நீங்கள் நான் வந்து இந்த சோடசக்கலை டைம் அன் டைமில் வரனால நீங்கள் அந்த அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட குறிக்கோள் என்னவோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே தூங்க போயிடுங்க. இப்போ இந்த டைம் எப்போ வருதுன்னா 21ஆம் தேதி 11:01, அதாவது 11:01 வருது. அடுத்து வந்து 11:01 முடியுது. அதனால் நீங்கள் அவ்வளோ நேரம் நீங்கள் முழிச்சிருக்க தேவையில்லை. 11 மணிக்கு தொடங்குது இல்லையா, அவ்வளோ நேரம் நீங்கள் முழிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக 12 வரைக்கும் கூட முழிச்சிருப்பீங்க. 11 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட குறிக்கோள் என்னவோ அது ஒன்றே ஒன்று அதை பல தடவை நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தூங்க போங்க. வேறு எந்த சிந்தனையும் வேணாம். இது கண்டிப்பாக ஆள் மனதில் பதிஞ்சு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை சீக்கிரமாக நடக்கும். அதுவும் வேறு அது சோடசக்கலை நேரம்னால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வேண்டுனது கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 21ஆம் தேதி 11:01 to 11:01 இருக்கு இந்த சோடசக்கலை டைம். நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு இந்த டயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.